ஜிக்ல ஜிக்ல ஜிங் 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 ஜிக் ஜிக்ல ஜிங் அப்படின்னு சொல்லி கெட் ரெடி ப்ரொமோ வெளியிட்ருந்தாங்க விஜய் டெலிவிஷன்ல இருந்து இது எதற்கான ப்ரொமோ அப்படின்னு நம்ம பிரத்யேகமாக சொல்லியிருந்த பொழுது விஜய் மியூசிக் விரைவிலேயே லான்ச் ஆக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அதுபோலையே தற்பொழுது விஜய் மியூசிக் அக்டோபர் நாலாம் தேதி நடந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரோட கிராண்ட் லான்ச்சில் கமல்ஹாசன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு விஜய் மியூசிக் புதிய சேனலோட லோகாவை அறிமுகப்படுத்தி வச்ச கமல்ஹாசன் அவர்கள் விஜய் டிவிட்ட ஒரு அன்பு கோரிக்கையையும் வைத்திருந்தார் அதன்படி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அதாவது தனியாக செயல்படும் இசைக்குழுவுக்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் அவர்களோட பாடல்களை ஒளிபரப்பதற்கான தளமாக விஜய் மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்திருந்தார் இதுபோல் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸையும் வரவேற்கிறது நல்லது தான் அப்படின்னு சமூக வலைதளங்களையும் கருத்துக்கள் கமல்ஹாசன் அவர்களோட கருத்துக்கு ஆதரவாக இருக்க நிலையில் விரைவிலேயே விஜய் மியூசிக் இதை செயல்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எதிலும் புதுமை அப்படின்னு சொல்கிற விஜய் டெலிவிஷனோட டேக்லைனுக்கு ஏற்ற போலவே எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் புதுமையாக செய்கிறதுல விஜய் டிவிக்கு நிகர் விஜய் டிவி தான் அந்த வகையில் தான் விஜய் மியூசிக்லேயும் ரொம்ப சூப்பராகவே அனிமேஷன்ஸோட இந்த விஜய் மியூசிக்கானது லான்ச் செய்யப்பட்டு தற்பொழுது ஒளிபரப்பாகி வருகிறது விஜய் மியூசிக் சேனலில் யாரெல்லாம் ஆங்கராக இருக்க போகிறாங்க என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒளிபரப்பாக போகுதுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க விஜய் மியூசிக் எந்த ஒரு ஆங்கருமே இல்லாமல் எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிகளுமே இல்லாமல் தான் விஜய் மியூசிக் தற்போது வரைக்கும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இந்த இரண்டு நாட்களாக பார்த்த வரைக்குமே விஜய் மியூசிக் அப்படிதான் ஒளிபரப்பாகிட்ருக்கு இனிமேலும் அதுபோல் தான் ஒளிபரப்பாகும் அப்படின்னு தெரியுது இரண்டே இரண்டு ஆங்கர்ஸ் இருக்காங்க அவங்களும் அனிமேட்டட் ஆங்கர்ஸ் தான் விஜய் மியூசிக் ரெடி ப்ரோமோல வந்தாங்க இல்லையா அந்த இரண்டு வத்தி குச்சிகள் தான் இந்த விஜய் மியூசிக் ஆங்கர்ஸ் ஆங்கர்ஸாகவும் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது விஜய் டிவிக்கே உரித்தான பிரம்மாண்ட செட்களும் லொடலோட ஆங்கர்ஸும் இல்லாமல் எப்படிடா நிகழ்ச்சியை ஒளிபரப்ப போகிறாங்க அப்படின்னா பெரிய அளவிற்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே இல்லாத நிலையில் காலை நேரங்களில் காஃபி காஃபி அப்படிங்கிற நிகழ்ச்சியும் அதற்கு அடுத்ததாக ஹாப்பி பர்த்டே மக்கள்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் காலை நேரத்தில் ஒளிபரப்பாக இருக்குது தொடர்ந்து பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பாக போகுது ஹேப்பி பர்த்டே மக்கள்ஸ் நிகழ்ச்சியில் மட்டும் ஸ்க்ராலிங்கில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மதிய நேரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா மேட்னி ஆட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்குது இது எத்தனை மணி நேர நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாமே தெரில ஆனால் இதுலேயும் தொடர்ந்து பாடல்கள் தான் ஒளிபரப்பாக போகுது மாலை நேரத்தில் ட்ரெண்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் இரவு நேரத்தில் சரிகமாக அப்படிங்கிற நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக இருக்குது இதுலேயுமே தொடர்ந்து பாடல்கள் தான் ஒளிபரப்பாக இருக்குது இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிடையே ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில அனிமேட்டட் நிகழ்ச்சிகளை உருவாக்கியிருக்காங்க இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இசைப்படம் அப்படிங்கிற ஃபில்லர் நிகழ்ச்சியில் ஒரு படத்தை ஐந்து அல்லது ஆறு நிமிடத்தில் ஒரே ஒரு பாட்டு மூலியமாக சொல்கிறது வரவேற்கத்தக்கதாகவே இருக்குது விஜய் டெலிவிஷன் ரைட்ஸ் வைத்திருக்க திரைப்படங்களுக்காக மட்டுமே தற்பொழுது இந்த இசைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை கோமாளி உள்ளிட்ட இசைப்படங்கள் ஒளிபரப்பானதாக பார்க்க முடிஞ்சது அடுத்ததாக வத்தி குச்சி பத்தி குச்சி அப்படிங்கிற காமெடி ஃபில்லர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம கெட்ரெட்டி ப்ரொமோவில் பார்த்தா இரண்டு வத்தி குச்சிகள் தான் இதில் பங்கெடுத்துக்கிறாங்க பிரம்மாண்டமான திரைப்படங்களோட ஃபேவரட் சீன்ஸை இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க காமெடி டயலாக்ஸ் மற்றும் பத்தி குச்சிகளை வச்சு ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது கொஞ்சம் வரவேற்க விதமாக இருக்குது அடுத்ததாக கண்ணா பாட்டு பாட ஆசையா அப்படிங்கிற ஒரு ஃபில்லர் இடம்பெற்றிருக்கு இதில் ஒரே ஒரு பாடல் மட்டுமே ஒளிபரப்பாகும் இந்த பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது இந்த பாடலை பின்னணியில் நிறைய பேர் பாடலாம் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படி பாடப்பட்டவர்களோட வீடியோக்கள் சைடில் செல்ஃபோன் வடிவில் இடம்பெற்று இதே போல் இன்னொரு நிகழ்ச்சி தான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் முன்னாடி பார்த்த நிகழ்ச்சியில் பாடியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டோன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருக்காங்க இதுவுமே செல்ஃபோன் வீடியோ போல் கீழே ஆடனவர்களோட வீடியோக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து தான் இன்னொரு இனோவேட்டிவான ஃபில்லர் ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம் சிக் புக்கு அப்படின்னு இடம்பெற்றிருக்க இது கனெக்ஷன்ஸ் கேம் போலயே இருக்குது ஒரு பாடல் முப்பது செகண்டுக்கு கொலிக்கப்படுது அந்த முப்பது செகண்டில் அந்த பாடல் எந்த வரியில் முடியுதோ அல்லது எந்த வார்த்தையில் முடியுதோ அந்த வார்த்தையை கொண்டு மற்ற பாடல் தொடங்குது அந்த பாடலும் அடுத்து முப்பது செகண்டு கொலிக்கப்படுது அது எங்கே முடியுதோ அந்த வார்த்தையிலேருந்து இன்னொரு பாடல் முப்பது செகண்டுக்கு கொலிக்கப்படுது இந்த சிக்கு புக்குமே ரொம்ப இனோவேட்டிவாகவே இருக்குது விஜய் மியூசிக் ப்ரோக்ராம்ஸை விட விஜய் மியூசிக்கோட ஃபில்லர் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் இனோவேட்டிவாகவே இருக்குது வரும் காலங்களில் இன்னும் நிறைய இனோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன்படி மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்பெஷல் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுபோலையே செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் போன்ற பழைய பாடல்களும் ஒளிபரப்பானால் இன்னமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவரோட கருத்துக்களாகவும் இருந்துகிட்டுருக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாமே இருக்காங்க அவர்களோட இன்டர்வியூவும் இடம்பெற்றதுனால் இன்னமே வரவேற்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வரும் காலங்களில் முக்கியமான திரைப்படங்களோட ஆடியோ லான்ச்சஸ் மியூசிக் பேஸ்டு ரியாலிட்டி ஷோஸ் சூப்பர் சிங்கர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இடம்பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ் உள்ளிட்ட அவார்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்பொழுதைக்கு விஜய் மியூசிக் ஒரு சில கேபிள் நெட்ஒர்க்கில் மட்டுமே ஒளிபரப்பாகி வருது டிசிசிஎல்ல எழுபத்தி நாலு ஜாக் முப்பத்தி ஒன்று டிஜிகான் இருபத்தாறு ஏஎம்என் எண்பத்தி அஞ்சு பிகே டிஜிட்டல் முப்பத்தி ஆறு உள்ளிட்ட சேனல்களில் ஒளிபரப்பாகி வருது விஜய் மியூசிக் டாக் டிவிலையும் விரைவிலேயே ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் தற்போதைக்கு முன்னணி டிடிஹெச்சில் விஜய் மியூசிக் ஒலிபரப்பாகிறது ஒரு சில சிக்கல் இருப்பதாகவே சொல்லப்படுது சன் அவுட்டேஜ் எனப்படும் ஒரு நிகழ்வு நடைபெறுவதால் சிக்னல்களில் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சன் அவுட்டேஜ் அப்படின்னா என்னென்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் செயற்கைக்கோள் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இது போன்ற பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது முழுமையான பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில மணி நேரம் நீடிக்கக்கூடிய இந்த பாதிப்பு காரணமாக ஒரு சில சேனல்களோட ஒளிபரப்பில் தடை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அக்டோபர் பதிமூணாம் தேதி வரை இந்த சன் அவுட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதன் பிறகே விஜய் மியூசிக் முன்னணி டிடிஹெச்சில் ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இடைட்டில் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா விரைவாகவே விஜய் மியூசிக் முன்னணி டிடிஎச்லையும் வளமற இருக்குது தற்பொழுதுக்கு ஒரு நாளைக்கு இருபது பாடல்கள் மட்டுமே ரிப்பீட் முன்னில் போயிட்டுருக்கு ரொம்பவே போரிங்காக தான் இருக்குது நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் கிராஃபிக்ஸ் எல்லாமே லோக்கல் டிவியை விட ரொம்ப மோசமான கிராஃபிக்ஸாக தான் இருக்குது விஜய் டெலிவிஷன்லேருந்து இப்படி ஒரு கிராஃபிக்ஸாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் தீம்ஸ் எல்லாமே இருக்குது விஜய் டிவியோட தற்பொழுதைய தீம் மியூசிக் தான் விஜய் மியூசிக்கோட தீம் மியூசிக்காகவும் தற்பொழுது இருக்குது அதுக்கு ஜிக்ல ஜிக்ல ஜிங் ஜிங்கே நல்லாயிருக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருந்ததுன்னா விஜய் மியூசிக் இன்னுமே நல்லாயிருக்கும் வரும் காலங்களில் விஜய் மியூசிக் இதெல்லாமே சரி செஞ்சு இன்னுமே பிரம்மாண்டமாக நல்லா பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவை எல்லாமே என்னோட கருத்து தான் நீங்கள் விஜய் மியூசிக் பார்த்துருக்கீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்